ஈரோடு கோபை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரே ஆண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது வைகை அணை. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பரங்கிமலையில் கல்லூரி மாணவி ரயிலில் தள்ளி கொலை செய்யப்பட்ட வழக்கு. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டம். இந்த ஆண்டிற்கான புக்கர் பரிசு இலங்கை எழுத்தாளர் ஜஹான் கருணாதிலக்கு அறிவிப்பு. விடுதலை புலிகள் இலங்கை ராணுவமிடையே நடந்த போர் குறித்து எழுதிய நாவலுக்கு பரிசு. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரேஸ் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருது. பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். கல்லணை அருகே கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாடுகள். மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் சோகம். துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். புதுக்கோட்டை பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை.